ரீசெண்டாக அந்த ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கியிருந்தேன் கோப்ரோ ஹீரோ டுவெல் அப்படின்றது நிஜமாக இதை நான் ரிட்டன் கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த கேமராவை ஆசைப்பட்டுன்றத விட எனக்கு தேவையான மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில்தான் இந்த கேமராவை வந்து வாங்கினேன் ஆனால் வாங்கிட்டதுக்கப்புறம் எனக்கு சில பிரச்சனைகள் வந்தது வந்ததுனால இது ரிட்டன் கொடுக்குற மாதிரி ஆச்சு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அதனால தான் இதை வச்சுருக்கேன் இது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கேமராக்கான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மூணு லென்ஸ் இருக்கும் ரெண்டு ஸ்க்ரீனு ப்ளஸ் ஒரு கேமரா ஸோ இந்த மூணுத்துக்குமான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்லாம் வாங்கி போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு இதோட பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிச்சது நான் கூட கார்டுகள் ஒரு வேளை ரிட்டன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா பெரும்பாலும் ப்ராண்டட்டை தான் ரிட்டன் கேட்க சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் எல்லாத்துக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் ரிட்டன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதனால் அந்த கேமரா நாளைக்கு நம்ம கையில் இருக்காது இதை ரிட்டன் கொடுத்துட்டு வேறு ஒரு கேமரா செலக்ட் பண்ணி வாங்க போகிறேன்

சரியாக இங்கிலீஷ் பேசத் தெரியாது அதை நம்ம ஒரு குறையாக சொல்ல முடியாது அது காரணம் அதுக்கான சரியான சூழ்நிலை வந்து அமையாது தான் இதனால் பாதிக்கப்படுறது நம்மளோட மாணவர்கள் தான் இந்த பிரச்சனையை கவனிச்ச ஐஐடி மெட்ராஸ் அலமினி தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் சேர்ந்து சூப்பர் நோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்ற ஒரு அருமையான கோர்ஸை வந்து கொண்டாந்துருக்காங்க சூப்பர் நோவால நூற்றுக்கும் அதிகமான இன்ட்ராக்டிங் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால அவங்களே ஈஸியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்கிலீஷ்க்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்க முடியும் சூப்பர் நோவாவோட தனித்துவமே ஏஐ டீச்சர்னு மட்டும் இல்லாமல் பர்சனல் டீச்சரையும் அலோகேட் கேட் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுவாங்க அதோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப்பில் அனுப்புறது மூலமாக அவங்கள மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க ஸோ உங்கள் குழந்தையும் இங்கிலீஷில் கான்ஃபிடண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உடனே கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்க இந்த ஆக்ஷன் கேமரா அப்படின்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட் விஷயம் கேமராவில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதோட பர்பஸ் என்ன அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேமராவை வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க உதாரணமா நம்ம வீடியோ எடுக்கக்கூடியது ஒரு ப்ரொபஷனல் கேமரா அப்போ அதுல இமேஜ் குவாலிட்டியை வந்து முக்கியமான ஒரு விஷயமா வச்சு அதுக்காக அந்த கேமராவை வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க பெரிய சென்சார் சைஸ் கொடுத்திருப்பாங்க அண்ட் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் அந்த கேமராவில் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க அது மூலமாக நமக்கு தேவைப்படக்கூடிய பிக்சரையோ இல்லை வீடியோவையோ வந்து நம்மளால் தெளிவாக எடுக்க முடியும் அடுத்தபடியாக மொபைல் ஃபோனில் வரக்கூடிய கேமரா இதோட பர்பஸ் கேமரா மட்டுமே கிடையாது அப்படின்றதுனால இதுலேயும் கேமரா இருக்கணும் ஆனால் ப்ரொஃபஷனல் கேமரா அளவுக்கு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் தேவையில்லை அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கேமரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல விதமான டைப் ஆஃப் கேமராஸ் இருக்குது அதில் ஒரு கேட்டகரியில் வரக்கூடியது தான் இந்த ஆக்ஷன் கேமரா அப்படின்றது இதோட மெயினான பர்பஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் அதில் பேர்லேயே இருக்குது ஆக்ஷன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட்டடான இடங்களுக்கு ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது போது உதாரணமாக ரேசிங் பண்ணுறோம் டைவிங் பண்ணுறோம் இல்லை ஸ்கேட்டிங் பண்ணுறோம் அந்த மாதிரி பலவிதமான ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆக்ஷன் நம்ம பண்ணும்போது அதை நம்ம கூடவே சேர்ந்து படம் பிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆக்ஷன் கேமரா அப்படின்றது பட் இது அதுக்காக மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது அதை தாண்டியும் நிறைய பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம் பட் அடிப்படையான விஷயம் அதுதான் இந்த கேமரா வாங்கி எட்டு நாள் இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் போச்சு அப்படின்னா அந்த ரிட்டன் விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் எட்டு நாள் என்னால் பயன்படுத்த முடியல ஏன்னா எஸ்டி கார்டு வந்தது டிலே ஆயிடுச்சு ஸோ அப்படின்றப்போ ஒரு லாஸ்ட்டு த்ரீ டேஸாக தான் அந்த கேமராவை வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் செட்டிங்லேயே நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தபடியாக வந்த பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டச் கண்ட்ரோல் ப்ராப்பராக வந்து வேலை செய்யலை ஒருவேளை நான் ஸ்க்ரீன் கார்டு போட்டுருக்கிறதுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் கார்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமாவும் ஒவ்வொரு தடவையும் செட்டிங்குள்ளே போகும்போது இல்லை ஸ்க்ரோல் பண்ணும்போது பயங்கரமாக மிஸ்டச் ஆகுது அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம ஸ்க்ரோல் போதே டச்சக்கு டச் டச்சக்குன்னு ஒரு நாலு செட்டிங் மெனிக்குள்ளே அதுவாகவே உள்ளுக்க போயிருது என்னன்னு பார்த்தா நம்ம அதை தொற்றுக்கவே மாட்டோம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் போகிறோம் பார்த்தா அது உள்ளே போய்ட்டு அதை செட்டிங்கே சேஞ்ச் பண்ணி விட்றது மாதிரி நிறைய நேரங்களில் டச் கண்ட்ரோல் வந்து வேலையே செய்ய மாட்டேங்குது ஒரு வேளை நம்ம கை ட்ரையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேற கையை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அண்ட் கையெல்லாம் நல்லா போட்டு கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அந்த டச் அப்படின்றது ஸ்மூத்தாக இல்லை சரி மேபி எனக்கு ஷ்யராக தெரியல எனக்கு வந்த கேமராவில் கூட அந்த பிரச்சனை இருக்கலாம் இதை ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வேறு கேமரா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் வந்து அமேஸான்குள்ளே போனேன் ஆனால் அதில் வந்து ஒன்று பிராண்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த ஆர்டரை வந்து ரிட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் தான் கேட்டுச்சு ப்ராண்டை காண்டாக்ட் பண்ணலாம் ஆனால் அவங்க டிஃபால்ட்டாகவே அது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு தான் லாஸ் ஸோ அப்படின்றதுனால தான் நான் ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் அப்புறம் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது பயங்கரமாக ஹீட் ஆகுது இப்போ அப்படியே தார் மரம் வந்து கொதிக்குது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கவே முடியாது அந்த கேமராவை நீங்கள் கையில் பிடிக்கவே முடியாது கை பொத்து போயிடும் அந்தளவு வந்து தாறு மாறாக ஹீட் ஆகுது இவ்வளவு ஹீட்டில் நான் வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒன்று பேட்ரி வெடிக்கும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட் போகும் இல்லை ரெண்டுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும் பேட்ரி வந்து டீக்ரேட் ஆகுது ஆகும் அட்லீஸ்ட் இதுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா காம்பேக்டான சைஸ்லையும் கொடுக்கணும் அவ்வளோ ஹை ரெசல்யூஷனை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றப்போ நத்திங் கம்பெனிக்கு முட்டு தான் கொடுக்கணும் ஐ ஆம் வெரி சாரி உன்னை ரிட்டன் கொடுக்க வேண்டிய வழியாகி போச்சு ஸோ இவனை ரிட்டன் கொடுத்துட்டு புது கேமராவோட வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ நம்ம கோப்ரோவை ரிட்டன் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தான் இந்த டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் ஃபோர் அப்படின்றது டிஜேயை பொறுத்த வரைக்கும் யூசர் கன்வீனியன்ஸை வந்து எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க உதாரணத்துக்கு மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார் மைக்கை கிளிப்பை போட்டு இங்கே மாட்டை கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா போதும் நான் மேக்னெட்டிக் பின் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஷர்ட்டில் கூட உள்ளுக்கு மைக்கு மறைகிற மாதிரி அழகாக மேக்னட்டிக் பின் போட்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி மைக்குக்காக சார்ஜிங் கேஸ் கொடுப்பாங்க ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி யூஸருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தீர்த்து அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது தான் இந்த டிஜே அப்படின்றவங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது சும்மா நான் பெருமைப்படுத்தி பேசலை இந்த கேமராலையே எவ்வளவு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் கோப்ரோலையும் சரி இதுலேயும் சரி டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் ஆனால் கோப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப் சியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டையே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் மட்டுந்தான் டைப்ஸியை கனெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணும்போது சார்ஜ் போட்டே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸையே மொத்தமாக ஓப்பனில் வச்சுருக்கணும் ஸோ பேட்டரியும் வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்கும் அதே இது இந்த டிஜேயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி போர்ட் வந்து தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க பேட்டரியும் கார்டும் இந்த பக்கம் வந்துடும் இந்த பக்கம் ஒன்லி டைப் சி மட்டும் தான் இருக்குது ஸோ நம்ம சார்ஜ் போடுறதுக்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பைக்கில்லாம் வ்ளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பைக்கில் உள்ள அந்த யுஎஸ்பி இருந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேமரா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஈவன் அந்த பேட்டரி உள்ளே போடணுன்றது கூட அவசியம் இல்லை பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் கேமரா கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் சார்ஜ் போடணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை இதில் நான் ஒவ்வொரு தடவை கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போதும் என்னாச்சு அப்படின்னா இந்த கேஸ் வந்து மேலே இந்த யூஎஸ்பி போர்ட்டில் பட்டு பட்டு இடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருந்துருக்குமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க என்னப்பா இப்போ உனக்கு பிரச்சனை இது வந்து இடிச்சிகிட்டு இருக்குதா இதை எப்படி லைட்டாக பிடிச்சி இழுத்த அப்படின்னா தனியாக இந்த கவர் மட்டும் தனியாக வந்துடும் நீ வந்து ஒவ்வொரு தடவையும் மாட்டும் போதும் போதும் இந்த கவரை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி எந்த அளவு ஆக்சசபிளாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சரி இதெல்லாம் அட்வான்ஸ்டு பாயிண்ட்டாக இருந்தாலும் கூட இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டெக்னிக்கலாக பார்த்துருவோம் சென்சார் சைஸ்ன்னு பார்க்கும்போது டிஜேஐயில் ஒன் ஸ்லாஷ் ஒன் பாயிண்ட் த்ரீ இன்ச் சீமா சென்சார் கொடுத்துருக்காங்க அதே கோப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்லாஷ் ஒன் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் சிமா சென்சார் இந்த சென்சாரில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா எது பெரிய சென்சாராக இருக்கோ அதில் தான் வந்து அதிகமான லைட்டு கேப்சர் ஆகும் மெயினாக லோ லைட் கண்டிஷனில் ஸோ என்ன தான் மற்ற ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஃபிசிக்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது சென்சார் சைஸ் அதிகமாக இருந்தால் தான் பிக்சர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டிஜேயோட சென்சார் சைஸ் வந்து பெருசு வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கே கோப்ரோவில் வந்து கொடுக்குறாங்க இந்த கேமராவில் ஃபோர் கே தான் கொடுக்குறாங்க இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கே ஃபோர் கே இது ரெண்டுமே வந்து உருப்படாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் ஷூட் பண்ணாலே ஓவர் ஹீட்டுன்னு சொல்லி ரெண்டு கேமராவும் ஆஃப் ஆகிருது அதுவும் தெரியாதனமாக கூட கேமராவில் கை வச்சிடாதீங்க கை பொத்து போயிடும் ஏன்னா அந்தளவு பயங்கரமாக தாறுமாற சூடாகுது எப்போ இதில் வீடியோ எடுத்தாலும் சரி டென் ஐடிபியில் தான் எடுக்க முடியுது அதுக்கு மேலே செட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஓவர் ஹீட்டின் வார்னிங் வந்து ஸ்டாப் ஆயிடுது பெரிய சொன்னால் அச்சுமா போயிடும் இதுக்கு இங்கே கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் பட் எப்பயாவது தேவைப்படும் போது அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்காக மேபி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதில் பாட்டமில் மேக்னெட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க சிம்பிளாக நம்ம இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம் அதே வெர்ட்டிகலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி திருப்பிட்டு இப்படி அட்டாச் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இந்த கேசிங்கும் சேர்ந்து வந்தது ஸோ அந்தஸிங்கில் தான் அந்த வெர்டிக்கல் அட்டாச்மெண்ட்டும் சேர்ந்து வருது ஸோ அதுதான் டிஜேயை பொறுத்த வரைக்கும் யூசர் கன்வீனியன்ஸில் அவங்க வந்து யூஸருக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துருவாங்க அப்புறமா டச் ஸ்க்ரீன் நம்ம கோப்ரோ மெயினாக ரிட்டன் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து டச் ஸ்க்ரீன் தான் ஸோ அந்த டச் ஸ்க்ரீன் வந்து ப்ரா ப்ராப்பராக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரிட்டன் பண்ணோம் பட் இதில் அந்த மாதிரி இல்லை ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த கேமரா பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன்ல அப்போ அதோட அவுட்புட்டையும் அது கொடுக்கணும்ல ஆனால் இதை பற்றி பெருமையாக பேசின வீடியோ இது கிராஷ் பண்ணி விட்டுருச்சு அதான் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு தெரியல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆயிடுச்சு அது ஆக்சுவலாக என்ன பிரச்சனை எதனால பிரச்சனை அப்படின்றது தெரியாது அதில் தெரிஞ்சிக்கல அவசியம் என்ன இல்லை தெரிஞ்சுக்கணுங்க எஸ்டி கார்டு தான் பிரச்சனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து நான் ஃபைல்ஸ் காப்பி பண்ணேன் அதில் உள்ள ஃபைல்ஸை நான் ரீட் பண்ணும்போது வந்துச்சு பட் இதுலேருந்து ரெக்கார்டாகி அதில் ஸ்டோர் ஆக வேண்டியது ஆகலை அதுக்கப்புறமா அந்த கேமராவையே மொத்தமாக ரீசெட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சு ஸோ எதனால் அந்த ப்ராப்ளம் வந்தது மறுபடியும் அந்த பிரச்சனை வருமா அப்படின்றது கேள்விக்குறி தான் இப்போ கூட ரெக்கார்ட் பண்ணுறது சேவ் ஆகுதுதான்னு தெரியல சேவ் ஆயிருக்கு ஒரு பதட்டம் தான் ஒரு அளவுதான் ப்ரோ எல்லாமே ப்ரோ வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தோட வீடியோவையும் நான் பக்கத்துல பக்கத்துல போட்டு காட்டுறேன் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா கோப்ரோவை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு அர்த்தம் இதை நான் இப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால கிடையாது நான் எதிர்பார்த்தது கோப்ரோவில் தான் வந்து பெட்டர் அவுட் புட் குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆக்சுவலாக பார்க்கும்போது இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது மற்றபடி ரெண்டுத்துலையுமே அதுக்கான டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்கு இந்த ரெண்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இது தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதுக்கு மெயினான ரீசன் வந்து கன்வீனியன்ட் அதாவது அந்த சி போர்ட்டில் சார்ஜும் போட்டுக்க முடியும் ஃபைலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நம்ம அந்த பேட்ரி கேஸிங்கே ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற தேவை இருக்காது ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் கோப்ரோவை வந்து நான் முப்பத்தி மூணுக்கு வாங்கியிருந்தேன் இதுவும் அதே முப்பத்தி மூணுக்கு தான் பட் இப்போ வந்து கோப்ரோவோட விலை அதிகமாக இருக்குது பட் டிஃபால்ட்டாகவே அதோடய விலை வந்து முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் போட்டிருந்தாங்க நீங்கள் வாங்கும்போது ப்ரைஸிங்கையும் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளோதான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பைங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நாகுமார் அவசரப்பட்டு மை சிச்சுவேஷன் ரைட் நவ் உங்கள் முன்னாடி தானாங்க நான் ரெக்கார்ட் பண்ணேன் இந்த கேமராவில் உங்கள் முன்னாடி தானே ரெக்கார்ட் பண்ணேன் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் சைடில் இதுவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாதி ஃபைலை காணும் நீங்கள் பார்த்தீங்களா இன்வேலிட் ஃபைலு இன்வேலிட் ஃபைலு இன்வேலிட் ஃபைலு இன்வேலிட் ஃபைலு எடுத்ததில் பாதி ஃபுல்லாக அந்த மாதிரியே க்ராஷ் ஆகிடுச்சு பாதி மட்டும்தான் இருக்குது இனி இதில் எத்தனை வீடியோ எடுத்தாலும் அந்த ஃபைல் க்ராஷ் ஆக தான் செய்யும் அதுக்கு ஒரே வழி கேமராவை ரீசெட் பண்ணால் மட்டும்தான் முடியும் சிலர் கேமரா பிரச்சனை இல்லைப்பா கார்டு தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க புது கார்டு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கார்டு இருக்குது ரெண்டத்தையும் போட்டு பார்த்துட்டேன் எந்த கார்டை போட்டாலும் சரி இந்த மாதிரி ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைல் க்ராஷ் ஆக ஆரம்பிச்சிருது பேசிட்டேன் கார்டுகள்கிட்ட பேசி ரிட்டன் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் வேற என்ன பண்றது அவங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் அப்புறம் உன் கஷ்டம் எனக்கே புரியுதுடா நீ ப்ராடக்ட்டை மட்டும் அனுப்பிச்சுட்டு நான் காசு தந்துடுறேன் அப்படின்ட்டாங்க நமக்குள்ள என்ன சார் பணத்தை வாங்கி கொடுங்க ஏதோ காடுகள் அப்பப்போ கரணை காட்டுறதுனால ரேசா போச்சு சிலர் நீ காட்டுல வாங்குறதுதான்டா பிரச்சனை நேராக கடையில போய் வாங்குடா அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம் நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி காட்டில் வாங்கினாலும் சரி பீஸ் வந்து சேம் பீஸ் தான் வரும் பாக்ஸ் சீல் பண்ண ஃப்ரெஷ் ஐட்டம் சீரியல் நம்பரை வச்சு வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டேன் ஒரிஜினல் பிராண்ட் ஐட்டம் நான் காட்டில் வாங்கினாலும் ரோட்டில் வாங்கினாலும் பிரச்சனை பிரச்சனை தான் சரி கடையில் வாங்கலாம்னு பார்த்தா ரிட்டர்ன் பாலிசி ஒன்றும் பெருசாக கிடையாது பிராண்ட் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டின்னு ஒரு கேமரா இருக்குல்ல நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அவன் இன்னும்